படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. போலீஸோட ரெண்டு மூணும் இந்த படத்துல நீங்க பாக்கலாம். பொதுவா போலீஸ்னாலே நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு படம் தனித்தனியா பாக்கணும். சோ அப்படி இல்லாம நம்ம வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படின்றத நீங்க இந்த படத்துல பாக்கலாம். படம் ஏற்கனவே பார்த்துட்டேன். இது ஒரு நாலாவது முறை அஞ்சாவது முறை நான் பாக்குறேன். சாரி, நாலாவது முறை அஞ்சாவது முறை நான் பாக்குறேன். கண்டிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய இன்னும் டீட்டெயிலான ஒர்க் இந்த படத்தில் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ டீட்டெயிலாக ஃப்ராங்க்ளின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லாயிருக்கு, வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஆ, அவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அண்ணன் பிரிச்சிட்டார். அவர் தான் இந்த படத்துடைய உண்மைத்தன்மையை வந்து நிற்க வச்சதுக்கான காரணமாக தான். அண்ணன் பயங்கரம் இன்னொரு லெவல் போயிட்டார். பெர்ஃபார்மன்ஸில் அண்ணன் வந்துட்டு வேற ஒரு லெவல் போயிட்டார். தேங்க்யூ ஸோ மச். ஆனா இப்பதான் தெரியுது, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் கதையா எழுதப்படுறது அப்படிங்கறது அந்த ரைட்டர் அப்படிங்கறதோட உண்மையான ப்ரொஃபஷன் வந்து என்ன அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. பலவித விஷயங்களை வந்து அவர் வந்து சித்தரிச்சு எழுதி ஒரு விஷயங்களை கொண்டு வந்து மக்களுக்கு அகேன்ஸ்டா வந்து சில விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த படத்துல ரொம்ப ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. எல்லா மக்களும் கண்டிப்பா பார்க்கணும். ஸோ தட் அப்பதான் தெரியும் உண்மையாவே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குது. நான் எல்லா போலீஸையும் சொல்லல, பட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. பட் மக்கள் எல்லாம் நிஜமாவே பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் நினைச்சது மக்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னு. பட் இப்போதான் தெரியுது இந்த மாதிரி நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க, இவ்வளவு கேவலமா இருக்காங்க அப்படிங்கிறது. கண்டிப்பா மக்களால மட்டும்தான் இதை மாத்த முடியும். கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் நம்ப முடியாது அப்படிங்கிறது வந்து தெரியும். எல்லா மக்களும் கண்டிப்பா பார்க்கணும், அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் உண்மை என்ன அப்படிங்கிறது. சூப்பராக இருக்கும். ஆ, பாடம் நல்லா இருக்குங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது சார். டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம்னே சொல்ல முடியாது சார், அவ்வளோ நல்லா இருக்கு மேக்கிங். ரொம்ப நல்லா என்ன சார், நான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வரல. நான் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் வேற மாதிரி கதை எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது டோட்டலாக வேறு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். டோட்டலாகவே டிஃப்ரெண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அவர் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட அவருக்கு ஒரு விஷயம். இது வந்து சாதாரணமாக லைஃப்பில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் டச் பண்ண ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்ட ஒரு விஷயங்கள் தான். இந்த கதை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரோட ஃபேமிலியில் நடந்த இன்சிடென்ட்டு எல்லாமே ஒரு ஃபேமிலியில் நம்ம எப்படி வந்துட்டு போனதோ அந்த வந்து போயிருக்கு. ஆனால் சமுத்திரகனி சாரும் சுப்பிரமணிய சிவா சார் மற்ற டெக்னீஷியன் ஹரி ஆர்டிஸ்ட் ஹரி மற்ற எல்லாருமே வில்லன் எல்லாருமே சக கலைஞர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் பேசிக்காக சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் வந்து நாங்கள் எடுக்கும்போது எப்படி இருந்தது அதை ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்கன்றத பார்க்க வந்தோம். எப்போதும் போல் இந்த படத்தை வந்து மக்கள் படம் முடிந்த பிறகு எல்லாம் கிளாப்ஸ் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது மக்களுக்கு பிடிச்சிருக்கு, மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடந்து வா கடந்து வா, ஆதிக்கம் செய்யும் ஆண்களை கடந்து வா, தொடர்ந்து வா தொடர்ந்து வா, பெரியாரின் கொள்கையான பெண் உரிமையை தொடர்ந்து வா, மாதவிடா என்ற பெயரை சொல்லி அடக்குமுறை செய்யும் ஆண்களை அடித்தொழிக்க துணிந்து வா துணிந்து வா, அழகு என்னும் வார்த்தையை சொல்லி அடிமைத்தனம் படுத்தும் ஆணாதிக்கத்தின் வேரை அடியோடு அறுத்துவா அறுத்துவா, எந்த ஒரு சலசலப்பை கண்டும் கலங்காமல் சாறை பாம்பை போல சீறிவா சீறிவா, சிறுத்தை பெண்ணாக எழுந்துவா எழுந்துவா, உலக மாமேதை ஐயா அம்பேத்கரின் அறிவொளியாக மாறிவா, வெந்தாடிக்கார பெரியார் என்ற பேத்தி என்று பெருமையுடன் சொல்லிக்கொண்டு நடந்துவா, மார்க்சின் மகளாக மாறிவா மாறிவா. அவ்வளோதான், பெண்ணுரிமையை பற்றி இந்த படத்தில் நான் உணர்ந்தது அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது இந்த லைன்ஸில் நான் முடிச்சிட்டேன். இது இதோட ஒரு சிறந்த படத்தை அதிகார வர்க்கத்தில் அடக்குமுறை செய்கிற ஒரு ஃப்ராங்க்ளின் அண்ணனை போல யாராலையும் எடுத்து காமிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு வசனம் போதும், நீ நல்லா படித்தா மேலத்திற்கு வர முடியுமான்னு தெரியாது, ஆனால் மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி தான்
இந்த ஃப்ராங்க்லின் அண்ணன் உண்மையாகவே கேட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நல்லா படித்தாலும் சரி, நீ எந்த சூழலில் வந்தாலும் சரி, சாதி என்ற ஒரு பெயரால் நீ முடக்கிப்படுகிறாய், முடக்க நம்ம முடக்கிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த ரைட்டர் அப்படின்ற பேரில் வந்து, இது வந்து போலீஸ் ரைட்டர் அப்படின்றதாண்டி ஒரு எழுத்தாளனுக்கு அழிவே இல்லை, அவனுக்கு எண்டப்பே இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ரைட்டருக்கு எண்டப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த சூழல் 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றதுன்னு ஒரு பேரளவில் பெறக்கூடிய சுதந்திரத்தை மட்டும்தான் இன்னும் நம்ம சுவாச்சிட்டு இருக்கோம் தவிர, முழுமையான அடிப்படையான சுதந்திரம் இல்லை அப்படின்றத இந்த ரைடர் காமிச்சிருக்காங்க. அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி ஹரியோட ஆக்டிங்கும் அவரோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படத்தோட கண்டென்ட்டு ஸ்கிரிப்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட கிளைமேக்ஸ் வந்து இன்னும் ரொம்ப பாதிக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ், நல்ல கிளைமேக்ஸ். தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற கிளைமேக்ஸ், பட் தப்பு பண்ணாதவன் தண்டனை அனுபவிக்கிறான் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் பாதிப்பு வந்து இன்னும் ஏக்கமாகவே இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமும் அந்த ஃபீல் இருக்குது. டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் அருமையாக பண்ணியிருக்காங்க. புது படம் மாதிரியே தெரியல, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார்.